நாளைய தமிழகம் என்ற தலைப்பில் ஐயா சுபவியர்கள் நம்மிடையே ஒரு எழுச்சி மிகுந்த உரையை ஆற்றி சிறப்பாக நம்மிடத்திலே இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் பரப்பி அவர் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. முதலாவதாக சுபவி ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக புலவர் செந்தல் கௌதமன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நிகழ்வு. அடுத்தபடியாக அண்ணன் திருச்சி சிவா எம்பி அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு. திரு தினேஷ்குமார் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. ஐயா தென்றல் செல்வராஜ் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. ஐயா இருகூர் ஆ சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. ஐயா தளபதி முருகேசன் அவர்களுக்கு சிறப்பு சேர்த்தல். ஐயா பே கபிலன் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. அண்ணன் பா கருணாநிதி அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு பி வி மகாலிங்கம் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. தம்பி பா கார்த்திகேயன் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. பல்லடம் சிற்பி அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு ஈவே மணி அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. பி கே சாமிநாதன் பல்லபாளையம் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு கே என் சண்முகம் கண்ணம்பாளையம் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு ஆ சண்முகம் கலங்கள் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு எஸ் ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு கே வி கே சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு இருகூர் செந்தில் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு எஸ் ஆர் பிரபு சூலூர் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு நவீன்ராஜ் இருகூர் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு உமாசங்கர் இருகூர் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. திரு பா துரைராஜ் என்கின்ற ரகு பட்டணம் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு நிகழ்வு. அடுத்தபடியாக ஊராட்சி செயலாளர்கள் அருண்குமார் மாணவரணி, தம்பி ராஜேந்திரன் பட்டணம், ஞானப்பிரகாசம் பீடம்பள்ளி, தமிழ்ச்செல்வன் காடாம்பாடி, திரு செல்வராஜ் கலங்கள்,
திரு தீனதயாளன் இருகூர். அடுத்ததாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய எஸ் ஏ சாந்தி பாபு அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு. அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தின் திராவிடத்தின் அடையாளமாய் இளம் வயதில் தன்னை இயக்கத்தில் இணைத்து கொண்டு இந்த நொடித்துளி வரையிலும் தனது கொள்கை உணர்வு மாறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி இளைஞரணி என பல்வேறு படிகளில் ஏறி அந்த ஒவ்வொரு படியிலும் தனக்கான முத்திரையை பதித்து கொண்டு இன்று கொள்கை பரப்பு செயலராக திராவிட முன்னேற்ற கழகத்தினை அலங்கரித்து கொண்டிருப்பவர் அறிஞர் அண்ணாவின் ராஜ்யசபை கன்னி பேச்சான ஐ எம் ப்ரவுட் டு பி என் திராவிடியன், I belong to Dravidian stock and that's only because I consider that the Dravidians have got something concrete, something distinct, something different to offer to the nation at large. என்ற கருத்துக்கு இணங்க ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் கருத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமானவர். நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றாத உரைகள் இல்லை, பேசாத பேச்சுக்கள் இல்லை. இவைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தனிநபர் மசோதா மூலம் மூன்றாம் பாலினத்திற்கு முதல் மரியாதை தந்து திருநங்கையருக்காக போராடினாரே, அதை நான் இங்கே எடுத்துச் சொல்வதா? இல்லை, சமூக நீதி மாநாட்டில் நாம் இழந்தவை என்னென்ன என்று நமக்கெல்லாம் பட்டியலிட்டு கூறினாரே, அதை நான் இங்கே சொல்வதா? இல்லை, நீட்டிற்கு எதிரான போராட்டத்தில் நம் இலக்கினை தவறுவிட்டோம் என எடுத்துரைத்ததை நான் சொல்வதா? என்னத்தை நான் இந்த நேரத்திலே நான் சொல்வது? இவை அனைத்திற்கும் மணிமகுடம் அமைத்தார் போர். மகளிர் தினத்தன்று இவரது நாடாளுமன்ற 2 நிமிட பேச்சில் பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின்களுக்கு வரி விலக்கினை பெற்றுத்தந்த நமது ஆறுயிர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை ஒரு பெண்ணாக ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் சார்பாக சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கங்களோடு எதிர்கால தமிழகம் என்ற தலைப்பில் எங்கள் எதிர்காலமாய் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். மாவட்ட மகளிர் தொண்டர்